எல்லாருக்கும் பிடிச்சமான டேஸ்டியான அதே சமயத்தில் கிறிஸ்பியான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கருணைக்கிழங்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கொட்டை வகைகளோட குழம்பு வைக்கலாம், பொரியல் செய்யலாம். நான் இன்னைக்கு இதை சிப்ஸ் செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் குயிக்காகவும் சமைக்கணுமா? கத்துக்குட்டி ரெசிபிஸ் பார்க்க கத்துக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருணைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எனவே கருணைக்கிழங்கு பொரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சிப்ஸ் செய்யறதுக்கு முதல்ல கருணைக்கிழங்கு கிளீன் பண்ணிக்கணும். சில கடைகள்லாம் முழு கருணைக்கிழங்கு அப்படியே பதப்படுத்தி வச்சு அதன் பிறகு பீஸ் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா கருணைக்கிழங்கு ரொம்ப காரல் இல்லாமல் இருக்கும். மேல் தோலெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு அதன் பிறகு கழுவிட்டு தான் இதை சீவி சிப்ஸ் செய்யணும். ஏன்னா மேலெல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் தோலை எடுத்துடணும். மேல் தோலெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு, இதை இப்போ தண்ணியில் க்ளீனாக கழுவிடலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கருணைக்கிழங்கு எவ்வளோ வேணாலும் நம்ம சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் இந்த சைஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு மூணு துண்டாக பண்ணிக்கிட்டோம்னா இது சீவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் சிப்ஸ் போட்ட பிறகு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போயுமே குழம்பு பொரியல்னு சாப்பிட்றத விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்பு வெயிட் குறையணுன்னா கருணைக்கிழங்க ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ணும். ஆனால் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி மெலிசாக கருணைக்கிழங்கை சீவி எடுத்துக்கிட்டோம்னா சிப்ஸ் நல்லா கிறிஸ்பாக நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள் தேவைக்கேற்ற சைஸில் நீங்கள் இதை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவிட்டு இன்னும் சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா கூட நைஃப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். இது லோ ஃப்ளேமில் தான் செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு சிப்ஸு கிறிஸ்பாக கிடைக்கும். நீங்கள் சிப்ஸு சீவிட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாம். கருணைக்கிழங்கை முதல்ல தோலெலாம் எடுத்துட்டு கழுவிட்டால் போதும், அதன் பிறகு சிப்ஸை சீவிட்ட அப்புறம் கழுவ தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக இதில் போட்டுடலாம். இது ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டாவே போதும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, அதே சமயத்தில் எல்லாமே நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடும். இந்த கருணைக்கிழங்கை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பழைய காலத்திலிருந்தே கருணைக்கிழங்கை உணவாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. உடல் பலத்தை கொடுக்குது கருணைக்கிழங்கு, உடம்ப நல்லா சுறுசுறுப்பாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்குது. பெண்கள் வாரம் இருமுறை கண்டிப்பாக இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடலாம். கருணைக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பாக பிரமாதமாக வந்திருக்கு. ட்ரெடிஷ்னலான விருந்துகளில் இப்போவும் ரெண்டு சிப்ஸ் இடம்பெறும். ஒன்று கருணைக்கிழங்கு சிப்ஸ், இன்னொன்று வாழைக்காய் சிப்ஸ். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கருணைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதே போல் ரிப்பீட்டடாக சீவின கருணைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போயும் நீங்கள் நிறைய விருந்துங்களில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த ட்ரெடிஷ்னலான விருந்துகளில் வாழை இலையில் நிறைய பல விதமான கூட்டு பொரியல் வகை ஊறுகாய் வகைகளோட இந்த மாதிரி சிப்ஸ் வகைகளும் வைப்பாங்க. அதில் கருணைக்கிழங்கு சிப்ஸு முக்கியமாக இடம்பெறும். இது ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது. குக்கிங்கே தெரியாதவங்க கூட இந்த சிப்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி சும்மா திருப்பி திருப்பி விட்டாவே போதும், ஈஸியாக நம்மளுக்கு கிறிஸ்பியாக சிப்ஸ் கிடைச்சிடும். கருணைக்கிழங்கில் எப்போவுமே ரிப்பீட்டடாக நம்ம
குழம்பு அவியல் பொரியல்னு செய்வோம் இல்லையா, ஏதாவது ஒரு நாளைக்கு சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம். இந்த கருணைக்கிழங்க பபிள்ஸ்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். சீவின கருணைக்கிழங்கு முழுசுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதில் உப்பு காரம் சேர்க்கணும், கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகு சீரகத்தூள். மிளகும் சீரகமும் ஈக்குவலாக போட்டு அரைச்ச தூள் இது கொஞ்சம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதில் கறிவேப்பிலை பூண்டு எதுவுமே போடலை. மிளகு சீரகத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயம், தேவையான அளவுக்கு தூள் உப்பு. உப்பு மட்டும் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடணும். இது நல்லா ஈவனாக கலந்த பிறகு அந்த சிப்ஸ் மேலே தூவினா தான் சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல காரம் இருக்கும், சரியாக இருக்காது. இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடணும். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த எண்ணெயிலே பூண்டும் கருவேப்பிலையும் வறுத்து போட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் தூவி நல்லா கலந்து விட்டாவே கருணைக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.